அலை கடலென திரண்டு வந்து அமைதியாக ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த என் அன்பான உடன் பிறப்புகளே, அந்த அலைக்கடல் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. மொத்தம் 50 பேர் கூட இல்லை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது பெரிய போராட்டம் நடத்த போகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை காலி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கொத்தனைமை கூட்டம் ஸ்டேஜில் 14 பேர் இருக்கான், கீழே 15 பேர், அதில் 13 பேர் கேமராமேன். க்ரௌடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதுதான் இவங்களோட அண்ணாமலை எதிர்ப்பு. இவ்வளோ தான் இவங்களால் திரட்ட முடிஞ்சது. ஒவ்வொரு பத்திரிகையாளனும் தான் ஆஃபீஸில் ஒரு 10 பேரை கூப்பிட்டுருந்தா கூட அந்த இடம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் அங்கே கூட்டமே இல்லை. எங்கே வள்ளுவர் கூட்டம் பக்கம் அது வந்து கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணிவிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் அந்த கேமரா இதை மட்டுமே ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. பட் நமக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும், யாருமே ஆளே காணும். ஸோ அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறது நமத்து போன மிச்சர், நீத்து போன நெருப்பு, வேலைக்காகாத பருப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதில் 50-60 வருஷமாக இந்த பத்திரிகை துறையில் இருந்தவங்கெல்லாம் அடிவருடிகளாக, திமுகவின் அடிவருடிகளாக கேவலமாக நடந்து இப்போ மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்காங்க, ஏது நடந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த கூட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்குறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தடிமை கூட்டத்துக்கெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற பாணியில் அவர் பேசியிருக்காரு. இன்னொன்று சொல்கிறார், 200 ரூபா பேமெண்ட் வந்து சேரலை நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. என்றாம் அவர்களோட பேரை சொல்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் எனக்கு வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பத்திரிகையாளராக இருந்திருந்தால் நான் மதிச்சிருப்பேன். ஆனால் திமுக கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய இவங்களை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மாஸ்கரேடிங் ஆஸ் ஜேர்னலிஸ்டின் போர்வையில் திமுகவின் அடிவருடிகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நான்லாம் பெருசாக மதிக்க மாட்டேன். நல்ல ஜேர்னலிஸ்ட்டை என்றைக்குமே மதிப்பேன். இந்த மாதிரி ஆட்கள்னால தான் 60-70 ஆண்டுகளாக தமிழகம் இந்த மோசமான நிலையில் இருக்குது. இவங்க வந்து தட்டி கேட்குறதுக்கு தைரியமும் தெம்பும் திராணியும் துப்பும் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு தமிழகம் மோசமான நிலைமையில் இருக்கு. இன்னைக்கு சென்னையில் ஐயா என்னை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது ஐயா. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு 14 பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசுறாங்க அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதுல இந்து ராம் இருக்காரு, அந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் 14 பேர் சேர்ந்துட்டு. நான் கேட்டேன், ஏன இந்த மாசம் வர வேண்டிய 200 ரூபா வரலையா? அண்ணே, பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன். ஆனா திமுக கொட்டறிஞராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எப்போ நான் மதிக்க மாட்டேன் ஐயா. நான் மதிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் 70 வருஷமா இந்த நாட்டை பதவி வச்சிருக்காங்க. 70 வருஷமா ஒரு கட்சியினுடைய கொட்டறிஞராக ஒரு காடை மட்டும் பத்திரிகையாளர் சுத்திட்டு இருக்காங்க இல்ல ஐயா. இவனெல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை குட்டி செல்ல வச்சிருக்கிறான். என்னுடைய அரசியல் முதல் எதிர்ப்பு இவங்களை விட மாட்டேங்க. உங்க சார்பாக போராட வேண்டிய கடமை நீங்க கொடுத்துருக்க. 14 பேர் சேர்ந்த ஆர்ப்பாட்டம் என்னையே ஆர்ப்பாட்டம். அது வந்திருக்கிற கூட்டமே 14 பேர்த்தோட தனியா தான் வந்திருக்கும். மேடையில தான் அதிகமா இருக்கிறான். இதெல்லாம் இன்னைக்கு News 7 பத்திரிகையாளர்களுடைய தம்பி நேச பிரபு திருப்பூர் மாவட்டத்தில் போய் என்ன வெட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ICU இருக்கா. எதுக்கே வெட்டினீங்கன்னா, பத்திரிகையில உண்மை எழுதுனால அதனால வெட்டினாங்க. இதுவே அநியாயமா இருக்கு. தமிழ்நாட்டில் பொய் எழுதுனா தயார் வெட்டுவீங்க, இப்ப உண்மை எழுதுனா திமுக ஆட்சியில் வெட்டுறேன் ஐயா. அன்னைக்கு கருத்து சுதந்திரமே கேள்விக்குறி. உண்மையை பேசுனீங்கன்னா காவல்துறையை ஏழு வெட்டு எப்படி அடக்கல? ஏன் ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்க்க கூடாதுன்னு காவல்துறை இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. கோயில எல்லையில் வைக்கக்கூடாது, உன்னையுடைய பூஜை பண்ண சொன்னா, உன்னையுடைய மத்தியான சாப்பாடு போட சொன்னா அப்படின்னு. நான் காவல்துறையை பற்றி எப்பொழுதும் தப்பான பேசக்கூடிய மனிதன் இல்லை. இதில் பாருங்க ஒவ்வொருத்தோட வெறுப்பு. சரி, உண்மையிலே இந்த இதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகாத ஒரு கூட்டம் நமக்கு தெரியும். அது கூட்டமே கிடையாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவங்க என்னெல்லாம் வெறுப்பை உமிழறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த நக்கீரன் கோபால் அப்படிங்கிறவரை முதல்ல எடுத்துப்போம். அதாவது இன்டீசன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு பக்கம் தான் என்றைக்குமே திமுகவுக்கு ஃபேவராக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நக்கீரன் கோபால் அவர்கள். இந்த நக்கீரன் கோபால் அவர்களோட பேச்சை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்கு, அதாவது ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்ணும்போது
நீங்கள் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் ஆனால் அவர் வந்து இன்டைரக்டாக வேறு ஏதோ விஷயத்த சொன்னால் கூட நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கோபம் அடைஞ்சு ஆட்டுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணுவீங்க. அதாவது இந்த திமுக 200 ரூபா ஊப்பி பேசுவோம் பார்த்தீங்களா, அண்ணாமலை அவர்களை ஆடோட ஒப்பிட்டு, அது பெருமை தான். ஆடு மேய்ச்சி பெருமையாக நியாயமாக உழைச்சி சம்பாதிச்சு ஐபிஎஸ் ஆகி ஐஏஎம்ல போய் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ தமிழ்நாட்டோட பாஜக பிரசிடெண்ட்டாக வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி கொத்தடிமீங்க என்னைக்காவது அந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்பட முடியுமா, திமுக தலைவராகணும்னு நினச்சி கூட பார்க்க முடியுமா? நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலே, நேரு அவர்கள் எப்படி பதறினு போனாரோ அந்த மாதிரி நினச்சி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்கள் கதை அந்த பார்ட்டியில் காலியாயிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆட்களை எந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாயில் வரக்கூடிய வார்த்தை இந்த பரதேசி பேர், திரு அண்ணாமலை அவர்களோட பேரை சொல்லிட்டு பரதேசி பேர் என்ன, பரதேசி யாருன்னு மக்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த நக்கீரன் கோபால் 19 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு இந்தியன் பேங்க்கில். ஸோ இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் வந்து இவர் கடனே கொடுக்காதனால, திருப்பி கொடுக்காதனால இவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த பொசஷன் எடுக்கிறதுக்குண்டான நோட்டீஸ் அனுப்பிச்சிருச்சு. அதுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த இது கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டேலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ எவிக்ஷன் ஆர்டருக்கு வேண்டி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்பத்தூரில் இவரோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, 19 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த கேஸை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் பாருங்கள், இதை பற்றி திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் ரொம்ப நாள் மடி போட்டிருக்காரு. என்ன கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த நபரை இந்த நக்கீரன் கோபால் அப்படின்னு பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுறது, அதாவது ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் டிசிப்ளினை பற்றி பேசுறது, ஃபஸ்ட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு இந்த வியாக்கியானமெல்லாம் பேசுங்க அப்படிங்கிற மாநில திரு ஹெச் ராஜா அவர்கள் போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாலியா அவர்கள் கூட விஜய் மல்லையா கடன் கொடுக்காமல் வெளில சுற்றிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி இங்கே அரசியல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எப்படியா இந்த கடன்லேருந்து தப்பிச்சிக்கலாம், ப்ராப்பர்ட்டியை ஜப்த் பண்ணாமல் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் மெதப்பில் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதற்கும் முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் வைக்கப்படும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் நமக்கு தெரியும். இதெல்லாத்தையும் டீசன்சி கருதி நம்ம பெருசாக வெளியே பேசுகிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிழப்பை நடத்துறதுக்கு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது பேரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது எங்களோட கருத்தா இருக்கு. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும், ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருப்பார். அது ஆட்டுக்கு நிறைய தேன்மிட்டாய் கிடைக்குது திட்டுறாரு. ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நான் இந்த நாங்க போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. இந்த மூஞ்ச பத்தி நக்கீரன்ல பேரே வரக்கூடாது. இது நான் ஒரு பப்ளிஷர், நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன். என் தம்பிகள் எல்லாரும் ஆமாண்ணே அது சரியாக பண்ணணும். ஏன்னா பத்திரிகையில் மாத்திரம்ல வெப்சைட் ஆன்லைன் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல. இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாது, நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ வந்து போடுவோம், ஏய் பேர் வரக்கூடாது நீ தானே முதல்ல தலையங்கிறதுனா, இப்போ பேர் வருது என்னன்னு. அப்போ இப்போ அதுக்கு வேற எங்கள் எடிட்டோரியல்ல எங்கள் டீம்கிட்ட சொல்லணும், இப்போ இது பூரா பீ போடு, எதற்கு பீ போடணும்னு இருக்கு, அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு, செய்தியை புறக்கணிச்சிட்டா. அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது தான். ஏதோ ஒரு சனியில் போட்டு கேட்பாருங்க, என்னது வெங்காயத்துடைய லேயர், வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர், இதில் வேறு வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர், இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. அடுத்தது யார் பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் அவர்கள் சன் டிவி. சன் டிவினா எப்படி பேசுவாங்க, நீ ஊதவே வேண்டாம் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பேச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம், அண்ணாமலை அகேன்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம். இதில் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வன்மத்தை ஃபுல்லாக கக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட அவங்களோட பேச்சுலேயும் பாடி லாங்குவேஜ்லேயும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லையும் இதெல்லாம் கிளியராக தெரியுது. அப்போ பொதுமக்கள் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு அரசியல் தலைவர் மீது இந்த கும்பல்லாம் ஒன்று சேருதே சத்தியமாக அவன் எல்லாம் தான் இருப்பான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறிடுவாங்க. இதில் இவர் காமெடி பண்ணக்கூடிய ஒரு முயற்சி எல்லாம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு, வானதி அவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த கொங்கு பகுதியை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இந்த வழக்காடு மொழி அப்படிங்கிற விஷயத்தை எதுவும் பயன்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம குணசேகரன் அவர்கள் சொல்கிறாரு. குணசேகரன் அவர்களே, நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, சிபிஆர் அவர்கள், வானதி அக்கா அவர்கள், மற்ற கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்க, அதிலிருந்து ஒரு சப்செட்டு தான் எடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் பேசணும்னு ஏதாவது தேவை இருக்கா, இல்லை இவங்கெல்லாம் ஒரு ப்ரைம் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் சேனலை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வியூ நடத்துறீங்க, அவங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் எதை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறீங்க, இதற்கு முன்னாடி நக்கீரன் கோபால் பிரித்தாளும் சூழ்ச்சி எங்கள் மத்தியில் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த சூழ்ச்சி பாஜகக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் சன் டிவியில் போய் என்றைக்கு இந்த பதவியில் உட்காந்தீங்களோ
அன்னைக்கு தலை தெளிவாயிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு திமுகவின் மவுத் பீஸாக தான் அறியப்படுவீங்களே தவிர ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி பத்திரிக்கையாளர்களை அசிங்கப்படுத்த வேண்டாமே அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கோரிக்கை இருக்குது. இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ கவர்னராக இருக்கிறாங்க. அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அந்த தலைவர் என்னைக்காவது அதே பகுதியில் இந்த சொல்லை பயன்படுத்தி பேசியிருப்பாரா அப்படின்னு பாருங்க. அதே பகுதியில் இருந்து இன்னைக்கு தமிழ் அகில இந்திய பாஜகவினுடைய செயலாளராக இருக்கிறாங்க திருமதி வானதி சீனிவாசன். அவங்க எங்கேயாவது எங்க ஊர் வழக்கங்க இது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இந்த சொல்லை அவங்க பேசியிருக்காங்களா? ஒரு 10 நிமிஷம் பேட்டியில 5 நிமிடம் திட்டியிருந்தார் ஊடகங்களை. இப்போ எங்க நிருபரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா நீ கேள்வி கேட்டீங்க, என்ன அது இஷ்யூன்னு கேட்டேன். சார் நான் எந்த கேள்வியுமே கேட்ட, கேட்டது தந்தி டிவி நிருபர், ஆனா சன் டிவியை திட்டினார் சார் அவர் அப்படின்னாரு. நான் கேள்வியை கேட்கல சார், நான் பின்னாடி இருந்தேன், நம்ம மைக் இருந்தது, கேள்வி கேட்டது தந்தி டிவி ரிப்போர்ட்டர், ஆனா சன் டிவி அவர் சகட்டு மணி திட்டினார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இது ஒரு தந்திரம் போல் இருக்கு. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமான நபர் திரு என் ராம் அவர்கள். என் ராம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை வந்து ரொம்ப அரகண்ட், ரொம்ப மோசமாக பேசுகிறாரு, இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே சொல்ல வரல, சிலவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு திரு என் ராம் அவர்கள் சொல்கிறாரு. 2003 ஜெயலலிதா கூட ஒரு பெரிய ஒரு ஃபைட் இருந்துச்சு, ஆனாலும் நாங்கள் வந்து கேஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. பார்த்தீங்களா, ஜெயலலிதாவே பின் வாங்க வச்சவங்க. லக்ஷ்மி நாராயணா கொக்கா பின் லடனே பின் வாங்குவான் என் பேரை கேட்டா அப்படின்னு அந்த காமெடி சொல்லுவார் பார்த்தீங்களா, டெல்லி கணேஷ் அவர்கள், அதுதான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அடுத்தது வந்து கருணாநிதியை பற்றி பெருமையாக பேசுகிறார். அந்த ஸ்டேஜில் நின்று கருணாநிதியை பற்றி பெருமையாக பேசிதான் ஆகணும். ஒரு எடிட்டோரியல் தாக்கி எழுதணும், அவர் ஃபோன் பண்ண நான் பேச அவர் திருத்திக்கிட்டாருப்பா. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து பத்திரிகை மேலே மதிப்பு வச்சுருக்காருன்னு. ஏப்பா உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது செலக்டிவ் அம்னேஷியா இருக்கா? தினகரன் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு தெரியுமா? இதே கூட்டத்தில் கலந்துக்காத ஒரு நபர் ஷபீர் அகமது அப்படின்னு வாயை ஒடிச்சு அமிச்சாங்க. என்ன மேட்டர்னு போய் கேளுங்க, அதுக்கப்புறம் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசலாம். சரி, இதெல்லாம் நம்ம கேட்குறோமே, இந்த இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் மாதிரி பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இந்த நியூஸ் 7 ரிப்போர்ட்டரை அடித்த மேட்டரை பற்றி நம்ம பேசலையே அப்படின்னு கேட்டதுனால என்ன மாதிரி டைவெர்ட் பண்ணுறாருன்னா, நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்டிருக்கார், ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். ஏதான் எம்கின் ஸ்டாலினும் சொல்கிறார், நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்டிருக்காரு, வன்மையாக கண்டிக்கிறேன்னு. உங்கள் ஆட்சியை நீங்களே கண்டிச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது தலைவரே, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டவனே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு ஃபோர்ஸாக மாற்றக்கூடிய நோக்கம் தான் இது. அதை தவிர அவருடைய ஆரகன்ஸ், அவருடைய பேட் லாங்குவேஜ், சில பேர் பேசுவாங்கல்ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப வசீகமாக பேசுவாங்கல்ல, ஹசீஃபாக கோபால் சொல்ற மாதிரி தெருக்கில் பேசுவாங்க பல பேர், அது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்று கிளைம் பண்றவர் பேச முடியுமா? முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டது, ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது, ஒரு போராட்டமே நடந்தது 2003 இதுல. அதாவது 5 பேர் எங்க எடிட்டர் உள்பட 5 பேரை வந்து அசம்பிளியில பிரிவிலேஜ் மோஷன் போட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க, யாரும் கிடைக்கலாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் இன்க்ளூட், யாருமே போலீஸ் வலையில உழல. அப்புறம் ஒரு அப்ப என்ன நடந்தது, பிரஸ் கிளப்ல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது, முக்கியமா சொல்லணும்னா பிஜேபி தலைவர்களும் கூட அவங்க வந்து அதுல பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை போக்குக்கு நேர்மாறாக அன்னைக்கு இருக்கக்கூடிய அப்கோர்ஸ் இந்த இதுல எல்லா கட்சிகளும் வந்தாங்க, அபார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட். அந்த இதுல வாஜ்பாய் அவர்களை பார்த்திருக்கேன், அத்வானி அவர்களை பார்த்திருக்கேன், அவங்களுடைய புரோகிராம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது கடுமையாக எடிட்டோரியல் காய்ச்சி பண்ணுவோம், ஆர்டிகிள்ஸ் போடுவோம், நானே எழுதியிருக்கேன், இவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு. ஆனால் அவங்களை பார்க்கும்போது ஒரு மரியாதையோடு நடந்துப்பாங்க. நேச பிரபு அவர் வந்து லேட்டஸ்ட் இது பழச்சிடுவாருன்னா தகவல் அப்டேட் குணா சொன்னாரு, வேணும்ட்டு அட்டாக் பண்றாங்க, சித்தரை வதை பண்ற மாதிரி. இது இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியாவில், சில உங்களுக்கு ஒரு கான்சிக்வன்ஸும் வராது. இம்ப்யூனிட்டி, இம்ப்யூனிட்டிக்கு என்ன சமையல், இம்ப்யூனிட்டிக்கு என்ன வார்த்தை, பாதுகாப்பு, குற்றம் செய்யலாம், சட்டம் நம்மளை சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கும். இதுக்கெல்லாம் திரு ஹெச் ராஜா அவர்கள் ஆல்ரெடி சம பதிலடி கொடுத்துருந்தார். ஹெச் ராஜா அவர்கள் எவ்வளவு ஜனநாயகமா பேசுவாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், கருத்தாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் மக்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதை ட்ரால் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆர்மி ட்ரை பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் விஜயகாந்தை இந்த ட்ராலை யூஸ் பண்ணி அஃபெக்ட் பண்ணாங்க. ஆனா ஹெச் ராஜா அவர்களோட கிரேட்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்னதான் ட்ரோல் பண்ண, அது என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த வயசுலயும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு ஒரு ஹெல்த் வைஸாக ஒரு சின்ன பின்னாடி வருது, அடித்து தூக்கி அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி
நம் மாநில தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு அப்போசிஷன் வரும்போது இந்த கும்பலை எல்லாத்தையும் நல்லா ஸ்டடி பண்ணவராக அவர் வச்சு கலாய்கிறார் பாருங்க. பால் கொம்பிலிருந்து வருதா இல்லை காம்பிலிருந்து வருதான்னு தெரியாத ஆட்கள் என்றாம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறார். இது உண்மைதான். காரணம் என்ன, பேசும்போது இப்போ ரீசெண்டாக இந்த பேச்சிலேயே பேசும்போது இம்பியூனிட்டி, இம்பியூனிட்டினா தமிழில் என்ன, அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழ் கலாச்சாரம் மேலே அவருக்கு ஈடுபாடும் இருக்குது, ஒரு புரிதலும் இருக்குது. இந்த மாதிரி எலிட்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், கேட்டால் சோஷியலிஸ்ட்டுமா கேட்டால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, வர்றது பென்சுக்காரில் தான் வந்து இறங்குவான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்களை தோலை உரித்திருக்கிறார் அவரோட ஓன் ஸ்டைலில் திரு ஹெச் ராஜா அவர்கள். என் ராமு ஷபீர் அகமது என்ன, நம்ம எல்லாருமா சேர்ந்து போராட்டம் நடத்த போறதா, என்னத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க நான் கேட்கிறேன். நீங்கெல்லாம் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கீங்கன்னு ஆர்எஸ் பாரதியா ரோட் சைடு பாரதியா, நம்ம ஆர்எஸ்னா ரோட் சைடு தானே, அந்த ரோட் சைடு பாரதி சொன்னான்ல அன்னைக்கு, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டம் நடத்தினீங்களா, பாவம் எங்க மாநில தலைவர் என்ன மாதிரி கிராமத்தால் அவருக்கு தெரியலாம். கிராமத்துல நம்ம வழக்கமா என்ன வந்து, நான் வந்து இன்னைக்கும் பால் பிச்சு வித்துட்டு இருக்கிற ஆள், அதனால கண்ணுக்குட்டி விட்டோம்னா பல்லு படாம அதை பிடிச்சி கட்டி என்ன, அது வந்து தலைவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அது எண்ணெய் போட்டு உரிய விட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க அதான், அதாவது மாடு கறக்க நான் வந்து கறவைக்காரர் ஒருத்தர் வரலன்னா பதினஞ்சு மாடு நானே கறந்துருவேன், அதனால எனக்கு தெரியும் நான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த என் ராமுக்கு தெரியுமா, ஷபீர் அகமதுக்கு தெரியுமா, பால் கொம்புல வருமா காம்புல வருவான்னு தெரியாது இவங்களுக்கு எல்லாம் என்ன, அப்படி ஆளுங்க, அதனால போராட்டங்கிறாங்க. அவரு என்ன மாதிரி கிராமத்தாள் அண்ணாமலை அவர்கள், அவர் யதார்த்தமா பால் பீச்சும்பொழுது கன்னுக்குட்டியோட பல்லு பட்டுறாம புடிச்சு கட்டி கறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஆட்சேபணம் உங்களுக்கு, என்ன ஆபாசமா பேசிட்டார். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்எஸ் தமிழ்நாடு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொழிப்போர் தியாகிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, மொழிப்போர் தியாகிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவால் நம்பி ஏமாறந்த ஒரு சிறந்த மனிதர்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுகவோட குடும்பத்தில், அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலி இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் யாருக்குமே தியாகம்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க ஃபாஸ்டிங்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் வேர்ல்ட்ஸ் ஷார்ட்டஸ்ட் ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய இவங்க மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுகிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இவர் பண்ணக்கூடிய அந்த காமெடி எல்லாத்தையும் கேட்டு அதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஏன் தெரியக்கூடாது, ஹிந்தி ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தெரிஞ்சால் ஏமாற்றி போடுறாங்க உங்களை அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அப்படி கிடையாது தலைவரே, அது அப்படியே உள்டா, ஹிந்தி தெரிஞ்சால் மக்கள் விரிச்சுப்பாங்க, இங்கே யாரும் அவங்கள ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை, அது உங்களுக்கும் தெரியும். சரி பரவாயில்ல, உங்கள் அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, உருட்டு உருட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் உருட்டு நீங்கள் நல்லா உருட்டுங்க. இதில் அவர் சொல்கிறாரு, ஹிந்தி தெரியறனால தான் அங்கே எல்லாரையும் ஏமாற்றி போடுறாங்களாம், மக்கள்லாம் அங்கே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்களாம், எங்கே நார்த் இந்தியாவில் மக்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்காங்களாம். சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தாராம், இவர் கூட இருக்கக்கூடிய இந்த அசிஸ்டன்ஸை தான் முதல்ல பிடிக்கணும். இந்த அடுத்த தோல்வி இவர் வந்ததுக்கப்புறம் இவர் உண்மையிலேயே தன்னோட கட்சி ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சாருன்னா, கூட அட்வைசர்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி கொஞ்சம் குவாலிஃபைட் ஆளாக எடுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதெல்லாம் காட்டினா இவர் சந்தோஷப்படுவாரோ அதை மட்டும் காட்டுறாங்க. சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு குழந்த சொல்லியிருச்சான் எனக்கு படிப்பு வேணும்னு, சோஷியல் மீடியாவில் உங்களை கழுவி கழுவி ஊற்றுறாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறதே இல்லை. நார்த் இந்தியாவில் மூடே மாறி போச்சான், யாரும் 2024 மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு இருக்கான். இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு தெரியுமா, இன்றைக்கி இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மம்தா பானர்ஜி இந்தியா அலையன்ஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நிதிஷ்குமார் அவர்கள் இதெல்லாத்தையும் ஆரம்பித்தவர் இப்போ புதுசாக மறுபடியும் அதே இடத்துல சிஎம்மாக வந்து பிஜேபிக்கு ஆதரவாக கொடுப்பாரு, ஆதரவாக ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்திகள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. பகவத் மான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆம் ஆத்மி பார்ட்டி பிச்சுக்கிட்டு போகுது, அதனால் இந்திய அலையன்ஸுங்கிறதே ஒன்று கிடையவே கிடையாது, வேறு யாருக்கு போய் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கா, அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காங்களா. பட் தலைவரே இவங்களெல்லாம் நம்பாதீங்க, இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிறதா எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. இந்திய ஒன்றியத்தியாலும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான். பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு, வடமாநில மக்கள். குறைந்தபட்சம் இந்தி பேசும் வடமாநிலங்களுக்காவது எந்த நன்மையாவது செஞ்சிருக்காங்களா? கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால் தங்களோட சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுகிற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராமல் பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம் கண்ணீர் விட்டோம்.
பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க. அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். சாரை சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டின இறக்கம் இதுதானா? அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல 4-5 நாட்களா ஒரு காணொலி பரவி வருது, எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில பேசுற ஒரு சிறுவனோட பழைய காணொலிகள். இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுவிடக் கூடாதுன்னு பாஜக நினைக்குது. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வட மாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. உண்மை தலைவரே, லைட்டாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மோடி மோடி அப்படின்னு கத்துறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கிரவுண்டு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட தெரியலனா ரொம்ப கஷ்டம்பா. திரு எம் கே ஸ்டாலின் டு அட்ரஸ் தி கேதரிங். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே. ஆனா பாருங்க, இவங்களோட ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், ராங் அட்வைசஸ். ஆல்ட் நியூஸ் ஃபவுண்டர் ஜுபேர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் லெஃப்டிஸ்ட் கபால்ஸ் அவங்களுக்கு வேண்டி சப்போர்ட்டிவாக எங்கெல்லாம் இந்த ஃபேக் நியூஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணி பல இடத்துல போடக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஜுபேர் அப்படிங்கிறவர். அதாவது நுபுர் சர்மா அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்குனவர் இவர் தான் அப்படிங்கிறதான் பரவலான ஒரு ஒப்பீனியன். காரணம் என்ன, அந்த டாக் விஸ்லிங் அப்படிம்பாங்க, ஒரு விஷயத்தை பாருங்கள் இந்த பொண்ணு இப்படி சொல்லிருச்சு அப்படின்னு கிளப்பி விட்டா பெரிய ஒரு த்ரெட் அவங்களுக்கு வந்து, லைஃப் லாங் இப்போ அவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குது நுபுர் சர்மா அவர்களுக்கு. அதற்கு மெயின் காரணம் இந்த ஜுபேர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு நார்த் இந்தியாவில் எல்லா ஆட்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜுபேர் அப்படிங்கிறவர் கான்ஸ்டண்ட்டாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்த கபால்ஸ், இந்த லெஃப்டிஸ்ட் கபால்ஸ், அப்புறமா வந்து இந்த திமுக அரசு, இவங்க கூடியெல்லாம் ரொம்ப ஒன்றி செயல்படக்கூடிய ஒரு நபர். ஸோ இவர் ஒரு தன்னை ஒரு ஃபேக்ட் செக்கர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த நபருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விருதோட ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் KOTTAI அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எப்படி படிக்கிறது நமக்கு தெரியல. சரி, ஏதோ கொடுத்துருக்காங்க இருக்கட்டும், பட் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஆகாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லார்னா, 2024 காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சாகணும், அதுதான் மக்களுக்கு நல்லதுன்னு. யார், உங்கள் மக்களுக்கா? இது மட்டும் கிடையாதுங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம், இப்போ மதுரையில் நடந்த ஒரு சங்கத்தை சொல்கிறேன். இப்போ ரிப்பப்ளிக் டே இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு நாள் இன்னைக்கு. காரணம்னா, இந்தியாஸ் ரிப்பப்ளிக், நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் நம்மளோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட், எந்த ராஜாவோ ராணியோ யாருமே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் வந்து ஒரு ரிப்பப்ளிக்கு அழகு. ஸோ இந்த குடியரசு தினத்தன்று நமக்கு சுதந்திரம் கிடைச்சனால தான் குடியரசாக நம்மளால் மாற முடிஞ்சிச்சு. அந்த சுதந்திரம் நமக்கு பெற்று தந்த சுதந்திர போராட்ட தியாகிகளும் அவங்க வம்சாவளியில் வந்த ஆட்களும் அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். ஸோ அந்த மரியாதை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல பேர் மதுரையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளும் சரி, அவங்களோட அந்த வம்சாவளியில் வந்த ஆட்களும் சரி, அந்த மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். வராங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, போகிறாங்க அப்படின்னு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. எந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சுதந்திர போராட்ட தியாகிகளோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்குதோ அதுதான் இதெல்லாம் பண்ணும். சுதந்திர தினத்தையே ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொன்ன நபரை தன் தந்தைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இவங்கிட்ட? சிறப்பாக பணியாற்றி அமைக்காமே முதலமைச்சர் பதக்கங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினுடைய திருமதி மணிமாறன் அவர்கள் எஸ்எஸ்சி ரேங்க் அவர்களுக்கு அவர்களை தொடர்ந்து எஸ்எஸ்சி அவர்களை தொடர்ந்து தேவி டபிள்யூஹெச்சி புஷ்பா எஸ்எஸ்ஐ அவர்களை தொடர்ந்து எஸ்எஸ்சி அழகர் தியாகிகளுக்கு 4 பேர் போட்டு அவங்க போயிட்டாங்க. மிச்சம் உள்ளவங்க எல்லாம் நாங்க இருக்கோம், போடல. நாங்க தியாகிகளை ஒய்ஃபு நாங்க அவங்கள நாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்புறம் எங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் இல்லையா?
குடுக்காக போயிட்டாங்க. அதான் ஒரு கோபம் வருது. ஏன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தானே இருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க. நூத்து கணக்கில் இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறதே ஒரு 50 நாள். அப்ப அவங்களுக்கு கூட அவங்க மரியாதை இல்லைன்னா என்ன இருக்கும்? இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். என்ன சொல்ல விரும்புறேன்னா, கக்கன் காமராஜ் அவர்கள் முக்கியமான பல தலைவர்கள் தமிழ்நாட்டில், சுதந்திர போராட்ட தியாகிகள் பல பேர், அவங்கள பற்றியெல்லாம் பேசாமல் இவங்க அரசியலுக்கு என்ன தேவையோ, அண்ணா, ஈவேரா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அடுத்து எண்மநிதி ஸ்டாலின் ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலே தமிழக மக்களுக்கு நலனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்களோட அந்த கபட நாடகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நான் சொன்னால் நீங்கள் உடனே சங்கி இப்படி பேசுகிறீங்க அப்படிம்பீங்க. நாஞ்சில் சம்பத் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பாருங்களேன். அவன் தண்டவாளத்தில் தலைவச்சப்படுத்தின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் படுத்தது 4th பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2nd பிளாட்ஃபார்ம். புரிஞ்சுக்கோங்க, விழிச்சுக்கோங்க. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வழங்கணும் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.